ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை சுட போகிறோம். இதுக்கு வாழைப்பூவில் இருக்கிற அந்த உள் நாக்கை நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். வாழைப்பூவெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி வடை சுடுறதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க, ஒரு ஜாரில் காரத்துக்கு ஒரு 7 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை போட்டு தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடலை பயிர் எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் குற குறன்னு போட்டு நம்ம மசால் வடைக்கு அரைப்பந்துறீங்களா அந்த மாதிரி நம்ம இதை வந்து அரைச்சிக்க போகிறோம். இந்த வாழைப்பூவை நம்ம மிக்சியில் சும்மா ஓரளவு குற குற குறன்னு, நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் அறிவு வந்துடுறீங்களா அந்த மாதிரி போட்டு நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்க, கடல பயிரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நோர்ந்து பாருங்கள், நொர நொறையாக நம்ம சட்னி நொர நொறையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திரித்திரியாக இந்த மாதிரி அரைச்சாச்சு. இது நான் மிக்சியில் அடிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன், கரண்ட்டு கட் ஆனதுனால நான் போய் ஆட்டுக்கல் ஆட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வாழைப்பூவை இந்த மாதிரி அதுவும் ஆட்டுக்கல்லையும் ஆட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். வாழைப்பூவை சேர்த்தாச்சு. பச்சை மிளகா, இஞ்சி அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதுவும் கூட சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம கடலை பயிர் அரைக்கும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது உங்களுக்கு நான் சொல்லலை, அதை பார்த்துக்குங்க. நம்ம இப்போ இதை பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ இது கூட ருசிக்கு தகுந்த உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணும்னு நீங்கள் பார்த்து ஒரே முறையாக போடாமல் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறோம், போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு உப்பை போட்டு கலந்துக்கலாம். இதை நான் இப்போ உப்பு எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன், போட்டு நல்லா கலந்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வடைக்கு மாவு தயார். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு டீப் ஃப்ரை ஆகிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டி போட்டுக்க போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு உருண்டையை நடுவில் வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இதுக்கு டாக்டரேட்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணால் செய்யலாம். அவ்வளோதான். அடுத்த வடைக்கு கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு வடை உங்கள் கையில் ஒட்டாமல் அதில் விழும். வடையை அப்பப்போ திருப்பி விடுங்க. எண்ணெய் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தாலும் வடை தீஞ்சிரும். பாருங்கள், நுரை வந்து அப்படியே பொறுமையாக வெந்துடுச்சுன்னா அடங்க ஆரம்பிச்சிடும். நுரை அடங்கிடுச்சுனாலே நமக்கு வடை வெந்துடுச்சா அர்த்தம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வேக விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக உள்ளே எல்லாமே வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முறை வடை சுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 or 3 மினிட்ஸ் அந்த ஆயில் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து போட்டிங்கன்னா எண்ணெய் சூடு இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வடையை தட்டிக்கிங்க. நான் எல்லா வடையும் தட்டி முடிச்சுட்டு
எண்ணெயில் பொரிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா வடையும் சுட்டு முடிச்சாச்சு. இப்போ இது எப்படி இருக்குதுன்றத நான் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழைப்பூ வடை சுட்டது. இது நம்ம சுடும்போது உங்களுக்கு காட்டியிருப்பேன், இருந்தாலும் இதனுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை நான் இப்போ பார்க்க போகிறேன். ஆர்வமாக இருக்கேன். உண்மையுமே செம டேஸ்ட்டு. எப்பயும் சொல்கிறது தான், நம்ம செய்கிற எல்லா பொருளுமே உண்மையுமே அவ்வளோ டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கு. கரெக்டான காரம், கரெக்டான உப்பு, வாழைப்பூ அளவான கரெக்டான வாழைப்பூ, சூப்பராக இருக்கு. நிஜமானுமே நீங்கள்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூ வந்து 10 ரூபா தான், பெரிய காசு தான் கூட இல்லை, வாழைப்பூ 10 ரூபா தான் கேட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப சுலபம். நம்ம கடையிலலாம் வெளியெல்லாம் போயிட்டு என்னென்னமோ வாங்கி சாப்பிட்றோம். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கு உண்மையாலுமே. இதை நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி செய்யணுன்றதும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் வீட்லேயே அருமையாக செஞ்சு சூப்பராக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கும் முறை உங்ககிட்டருந்து விடைபெறுறது சுதாகர். இந்த ப்ரோக்ராமை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.